மக்களவை தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு மது விநியோகம் செய்வதை தடுக்கும் வகையிலான நடவடிக்கைகளை எடுக்க தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. தேர்தல் நேரங்களில் வாக்காளர்களுக்கு பணத்துடன் மது பாட்டில்களும் ரகசியமாக விநியோகம் செய்யப்படுவது குறித்து தேர்தல் ஆணையத்திற்கு தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன. அந்த காலகட்டங்களில் மது கடைகளில் விற்பனை அதிகமாக இருப்பது வழக்கம். அதனையடுத்து இதனை கட்டுப்படுத்த தேர்தல் ஆணையம் சில நடவடிக்கைகளை எடுக்க உள்ளது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் இது தொடர்பாக டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர், மதுவிலக்கு ஆணையர் மற்றும் மதுவிலக்கு அமலாக்க கூடுதல் டிஜிபி உள்ளிட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். டாஸ்மாக் கடைகளில் தினசரி நடைபெறும் விற்பனை மற்றும் வருமானம் குறித்த தகவல்களை ஆணையத்தின் தேர்தல் செலவு பார்வையாளர்களுக்கும் அனுப்ப வேண்டுமென அப்போது அறிவுறுத்தப்பட்டது. கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தில் நடைபெற்ற விற்பனை விவரங்களையும் அதனுடன் இணைத்து அனுப்பவும் கோரப்பட்டுள்ளது. மேலும் ஒரு வாடிக்கையாளர்களுக்கு ஒரு பாட்டில் மட்டுமே வழங்குமாறு விற்பனையாளர்களுக்கும் விதிமுறை விதிப்பது குறித்து கூட்டத்தில் ஆலோசனை செய்யப்பட்டது. இதுபோன்ற நடவடிக்கைகள் மூலம் மதுபானம் வழங்கி வாக்காளர்களை கவரும் அரசியல் கட்சிகளின் முயற்சிகளை ஓரளவு கட்டுப்படுத்த முடியும் என தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா்.